நம்ம நாடு இந்தியா நல்லா வளர்ந்து வர ரிச்சான கண்ட்ரியாவே இருந்தாலும் 99% ஆஃப் த இந்தியர்களோட சேலரி 25,000 கீழே இருக்கு. ஈவன் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஐடி செக்டர்லயே கோடிங் இல்லாம வேற ஃபீல்டுல எனக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி வேலை தேட ஆரம்பிச்சாலுமே அந்த ஜாப்ல போய் உட்காரும் போது எனக்கு கிடைக்கிற சேலரி 15,000-20,000 இருக்கு. வேர்ல்ட்லேயே 5th லார்ஜஸ்ட் எக்கனாமியில் நாம் இருக்கோம், ஆனால் எனக்கு கிடைக்கிற சாலரி 20,000 தான் கிடைக்குது. இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில டேட்டாஸை வச்சு சொல்யூஷனாக கண்டுபிடிச்சிருக்கேன். அதை இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்டயுமே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் சேலரி கம்மியாக இருக்கு, இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சொல்யூஷனை கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க, மிஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, இந்த வீடியோட ஆரம்பத்தில் இந்தியா நல்ல வளர்ந்து வரும் நாடாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா, அதை எக்ஸாக்டாக டேட்டாவை வச்சு பார்க்கும்போது ஒரு 3 முக்கியமான விஷயம் இந்தியாவை பேஸ் பண்ணி சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டுலேயே 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்ட் அப்படின்ற பேரை இந்தியா எடுத்திருக்கு. அண்ட் ரெண்டாவதா வேர்ல்டு பேங்கே இந்தியாவை பார்த்து நீங்க தான்ப்பா ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியா இருக்கீங்க இந்த வேர்ல்டுலேயே அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா நம்ம பி எம் மோடிஜி அவர்களும் நாம இப்போ 5th பொசிஷன்ல இருக்கோம், ஆனா 3rd பொசிஷன்ல ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் முன்னேற போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. எவ்வளவு விஷயம் நம்ம இந்தியாவை பேஸ் பண்ணி இருந்தாலும் ஏன் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அதிகமா சம்பளம் கிடைக்கிறதே இல்ல, அவங்க கையில அதிகமா பணம் தங்குறதே இல்ல. ஆக்சுவலா இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம மத்த கண்ட்ரியோட ஜிடிபி ரேட் எவ்வளவு இருக்கு, நம்ம கண்ட்ரியோட GDP rate and GDP per capita அப்படின்றது எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, நாம ஏன் சம்பளம் அதிகமா வாங்க மாட்டோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். இந்த ஜிடிபி அப்படின்ற கான்செப்ட் நான் இந்த வீடியோல உங்களுக்காண்டி எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்தியாவோட ஜிடிபி ரேட் இப்போ ரீசெண்டா $3.5 trillion ரீச் பண்ணிருக்கு. ஆனா 1987 வருஷம் இந்தியாவும் சீனாவும் இந்த ஜிடிபி ரேட்ல ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருந்திருக்காங்க. ஆனா இப்போ ரீசெண்டா 2022-2023 டேட்டா வச்சு பார்க்கும்போது சீனாவோட ஜிடிபி ரேட் 18.4 trillion. அப்படி நம்ம இந்தியா வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவங்களை விட இந்தியா 5 மடங்கு கம்மியா இருக்கும் ஜிடிபியில. பேசிக்கா இந்த ஜிடிபினா ஒரு நாட்டோட நேஷனல் இன்கம்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம நாட்டோட நேஷனல் இன்கம் $3.5 trillion. அதுலயுமே நம்ம நாட்டோட நேஷனல் இன்கம் ஓகே, நம்ம நாட்டில் ஒவ்வொருத்தரோட நேஷனல் இன்கம் எவ்வளவு அப்படின்னு பார்க்க போனோம்னா அதுக்கு பேர் தான் ஜிடிபி பெர் கேபிட்டான்னு சொல்லுவாங்க. அதுவே ஜிடிபி டிவைடட் பை அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷனை வச்சு பார்த்தோம்னா வர்ற ஆன்சர் தான் ஜிடிபி பெர் கேபிட்டா, அதாவது அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கெபாசிட்டி எவ்வளவு எவ்வளவு யோன் பண்றாங்க அப்படின்றத நம்ம இதை வச்சு கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்தியாவுக்கு ஜிடிபி பெர் கேபிட்டான்றது $2,200 மட்டும் தான் இருக்கு. 193 கண்ட்ரீஸ் இருக்கிற இந்த வேர்ல்டுல இந்த ஜிடிபி பெர் கேபிட்டான்றதை வச்சு பார்க்கும்போது இந்தியா ஆல்மோஸ்ட் 2021 வருஷத்துல 145th பிளேஸ்ல தான் இருந்திருக்காங்க. அதாவது கென்யா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பிளேஸுக்கு மேல இந்தியா இருந்திருக்காங்க. பட் மலேசியாவோட ஜிடிபி பெர் கேபிட்டான்றது $10,000 இருக்கு. ஈவன் இந்தோனேஷியான்னு பார்த்தாலுமே $3,800. நம்ம பக்கத்து நாடு பங்களாதேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஜிடிபி பெர் கேபிட்டான்றதுமே $2,700 இருக்கு. என்ன ப்ரோ அந்த கண்ட்ரியோட கம்பேர் பண்றீங்க, பாப்புலேஷன் படி பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு, அந்த நாடுகள் ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியாவிலாம் பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்கு. எப்படி நீ இதை வச்சு கம்பேர் பண்ணலாம் ஜிடிபி பெர் கேபிட்டான்னு கேட்டிங்கன்னா ஓகே நம்ம கண்ட்ரி வைஸாக போவேணும், நம்ம இந்தியாவில் அதிகமான பாப்புலேஷன் இருக்காங்க, அதுலேயுமே குறிப்பாக தமிழ்நாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற பாப்புலேஷன் ரேட்டை விட தாய்லாண்டில் அதிகமான பாப்புலேஷன் இருக்காங்க தமிழ்நாடை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஆனால் தாய்லாண்டோட ஜிடிபி பெர் கேபிட்டான்றது $7,000. அப்போ நம்ம இந்தியாவில் குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அப்படின்னு இந்த ஸ்டேட்லாம் வச்சு பார்த்து ஜிடிபி பெர் கேபிட்டான்னு பார்த்தா கூட $3,000 தாண்டதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, என்னோட உங்களோட நம்ம இந்தியர்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவல்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. அதனாலதான் ஜிடிபி பெர் கேபிட்டான்றது ஓவரால் இந்தியாவுக்கு வச்சு பார்த்தோம்னா கால்குலேஷன் படி $2,200 கிட்ட தாங்க வருது. பட் இந்தியர்களை பொறுத்த அளவுக்கு யாருமே வேலை பார்க்காமலாம் இல்ல, ஒன் ஆஃப் த ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் இந்த கண்ட்ரினா அது இந்தியாவை தான் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா நமக்கு இப்போ ஹார்ட் ஒர்க் அப்படின்றது வேணவே வேணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். மணிக்கு கொடுக்குற வேல்யூவை விட நமக்கு டைமுக்கு அதிகமா வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா எவ்ரி பர்சனோட ஈவன் என்னோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் கூட இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஓவரால் சேலரியும் வச்சு பார்த்தோம்னா 25K மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பக்கத்து தெருவில் போயிட்டு ஒரு பொருளை வாங்குறோம்னா அங்க 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதுவே 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிட்டு ஒரு பொருளை வாங்கினா அந்த 100 ரூபீஸ் சேவ் ஆகுது. அப்ப நம்ம அந்த 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போய் இந்த பொருளை வாங்குவோம் அப்படின்னு மணிக்கு வேல்யூ கொடுத்து டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி லெவல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. மணிக்கு அந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்காம பக்கத்துலேயே அந்த பொருளை 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு நமக்கு சேவ் ஆகுற டைம்ல அதிகமான விஷயத்தை ட்ரை பண்ணி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே ப்ரொடக்டிவிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா சேலரியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.